சமூக அக்கறையோடும் இருக்க வேண்டுமோ அதே போல தனி மனித வாழ்வும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால் மீட்டூ, நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பெண்கள் துணிச்சலாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் தொந்தரவுகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தது யாராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், எத்தகைய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், பெண்களுக்கு அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. அதைத்தான் எங்களது மகளிர் அணியும் இன்று வலியுறுத்தப் போகிறது. இத்தகைய பாலியல் குற்றச்சாட்டுகள் மூலம் வரும் புகார்களை விசாரிப்பதற்கு தனி விசாரணை அமைக்கப்படும் என்று சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியது. தமிழகத்தில் கூட பிரபல கவிஞர் வைரமுத்து மேல் பாடகி சின்மையி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார்கள். இது விசாரிக்கப்பட வேண்டும். ஏதோ அவர் சொல்கிறார், அறிமுகமானவர்கள் மீதெல்லாம் இதே மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள் என்று. பெயர் வாங்கியவர்களும் அவர்கள் தான், குற்றம் சாட்டியவரும் பெயர் வாங்கி கொண்டிருப்பவர் தான். அதனால் பெண்கள் மீது பெண்கள் சொல்லும் குற்றச்சாட்டை சரியாக விசாரிக்கவில்லை என்றால் அவர்கள் இன்றுதான் பல துறைகளில் முன்னேறி வருகிறார்கள், அவர்களின் முன்னேற்றம் தடைபடும். அதனால் எனக்குள்ள ஆச்சரியம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கருத்து சொல்லும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எதிர்ப்பு கூட பாராபட்சமான எதிர்ப்பு தான் என்பதை தெளிவாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உழைப்பாக இருக்கிறோம் என்பது எனது கருத்து. அதே போல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகும் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கூடி நாங்கள் போக மாட்டோம், பெண் பண்பாடு தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் கொடுப்பது உரிமை அல்ல என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நான் இங்கே வலியுறுத்தேன். நீங்களே அந்த கேள்வியை கேட்டீங்க. எஸ் வி சேகர் பெண்களை பற்றி ஒரு பகிர்வை அவர் ஷேர் செஞ்சிருந்தார். இது மிக தவறு. இதை நான் தவறு என்று வெளிப்படையாக சொன்னேன். கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர் அதற்கு மன்னிப்பு கேட்டார் இல்லையா, ஒரு மன்னிப்பு கேட்டார். ஆனால் அன்னைக்கு சொல்லிக் கொண்டிருந்த தலைவர்கள், விமர்சனம் செய்த தலைவர்கள், எஸ் வி சேகருக்கு என்னாச்சு, எஸ் வி சேகருக்கு என்னாச்சு, எஸ் வி சேகருக்கு என்னாச்சுன்னு கேட்குறவங்க இன்னைக்கு வைரமுத்துக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை, வைரமுத்து மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்று ஏன் கேட்க மறுக்கிறார்கள் என்பதான் எனது கேள்வி. என்னை பொறுத்த மட்டில் அவர் ஒரு தவறான கருத்தை பதிவு தான் செய்தார், பகிரத்தான் செய்தார். ஆனால் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் எஸ் வி சேகரை கண்டித்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் எந்த விதத்திலும் நேரடியாக குற்றத்தில் ஈடுபடவில்லை, பகிர்ந்தார். அதுவும் தவறுதான், அதை நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை இதுவரை யாரும் கண்டிக்காதது ஏன்னு கேட்குறேன். அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டதை கண்டிப்பீங்க, ஃபேஸுக்கு ஃபேஸ் நேராக குற்றம் செய்தால் நீங்கள் தான் கண்டிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் நான் சொல்கிறேன். பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்தால் அது யாராக இருந்தாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன் என்பது எனக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அவங்க மேல்முறையீடு போறேன் என்று சொல்கிறார்கள், அதற்கு விசாரணை இருக்கிறது. அது தீர்ப்பு இல்லை, இல்லை தீர்ப்பு வந்த பிறகு தானே ஒரு தெரியும். உச்ச நீதிமன்றமே என்ன சொல்கிறது, விசாரணை இருக்கும்போது அவர்களை குற்றவாளி என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தான் பொருந்தும், முதலமைச்சர் என்பதற்காக இல்லை. நான் என்ன கேட்கிறேன், பியூஜி குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே பதவி விலகிறார்களா? வச்சு அதுவே பிஜேபி
பதவி இருக்கின்றன, விசாரிக்கப்பட வேண்டும். விசாரணை தீர்ப்பு தவறு என்று வந்தால் பதவி நிரப்ப வேண்டும். பெண்கள் இந்த அளவுக்கு இதை விட வெளிப்படை அப்படிங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு புகார் கொடுக்குற பெண்கள் மேலே எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இது தவறுன்னு சொல்றோம். இன்னைக்கு கணக்கெடுப்பு என்ன வந்திருக்கிறது என்றால், 5 பேர் பாலியல் குற்றத்திற்கு உள்ளானார்கள் என்றால் அதில் 2 பேர் தான் வெளியே சொல்றாங்க, 3 பேர் மறைக்கிறார்கள். இதுவே பாலியல் குற்றம் செய்பவர்களுக்கு என்ன வெட்டா போயிடுது, யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க நாம இதை செய்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட வெளிப்படையான புகார்கள் வெளிப்படுத்தால் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதனால மீட்டு இயக்கத்திற்கு அதில் வரும் புகார்களை விசாரிப்போம் என்று மேனகா காந்தி சொல்வது வரவேற்கத்தக்கது.